ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். ஸோ இன்றைக்கி நம்ம சைதாப்பேட் முருகர் கோயிலில் மூணாவது நாள் இரவு என்ன வாகனம் பார்த்தீங்கன்னா மேஷ வாகனம், அதாவது ஆட்டுக்கடா வாகனம். ஸோ இந்த ஆட்டுக்கடா வாகனம் எப்படி வந்ததுன்றத நான் இப்போ இதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. சிவபெருமானின் பிரதிநிதியாக நாரத முனிவர் வேத ஆகம விதிப்படி ஒரு வேள்வி நடத்தினார். அவ்வேள்வியின் போது மந்திர உச்சரிப்பு மாறுபட்டதால் செவ்வானம் போன்ற நிறத்துடன் ஓர் ஆட்டுக்கெடா அவ்வேள்வியில் இருந்து தோன்றியது. கோர உருவத்துடன் பெரும் சினத்துடனும் ஆரவாரம் செய்தது. அதை கண்டு அரி, அயன், இந்திரன், அருந்தவ சீடர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். இதனை கண்டு அஞ்சி ஓடிய நாரதரும் முனிவர்களும் தேவர்களும் கைலாயமலையை நோக்கி செல்ல, அங்கு ஆற்றலுடனும் அனுகிரகமும் உடைய கந்தவேல் பெருமான் நவ வீரர்களிடம் இருக்க கண்டு மேற்கண்ட விஷயத்தை அவரிடம் கூற, கந்த பெருமான் அவர்களுடைய பெருந்துன்பத்தை கண்டு மனமிறங்கி அபயமளித்து வீரவாகு தேவரிடம் அந்த ஆட்டுக்கிடாவை விரைந்து சென்று பிடித்து கொண்டு வா என பணிந்தருள, வீரவாதேவரும் அந்த ஆட்டுக்கிடாவினை அடக்கி கொண்டு வர அந்த ஆட்டுக்கிடாவினை முருகப்பெருமான் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுமாறு தேவர்கள் வேண்ட, அவ்வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் ஆட்டுக்கிடாவின் மீது அமர்ந்து காட்சி தந்து அருளினார். செம்மறியாடு அறியாமை, மடமை, சினம், பிடிவாதம் ஆகியவற்றின் அடையாளமாகும். அறிவுச்சுடரான திருமுருகப்பெருமான் அதனை அடக்கி உயிர்களுக்கு இன்னொரு புரிகிறார் என்பது தத்துவமாகும். Thank you.